இல்லை, நீங்கள் சொன்னது போல் மற்ற கட்சிகளுக்கு இது படுதோல்வியாக அமைஞ்சது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு இந்த விவாதத்தை ஆரம்பிச்சிங்க. அதையே நான் வந்துட்டு மறுக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத இடத்துல இப்போ வந்துட்டு ஒரு 7-8 கவுன்சிலர்கள் கொண்ட ஒரு கட்சியாக மாறுதுன்னாக்க அது ஒரு வகையில் வெற்றி தான். அதை நீங்கள் வந்துட்டு தோல்வி படுதோல்வி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் வாக்கு சதவீதத்தை கேட்டிங்க, மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்த நாம் தமிழர் கட்சி இப்பொழுது சரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் மறுக்கிறேன் நான். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டியிட்ட இடங்களில் எல்லாத்துலேயும் எந்தெந்த இடத்துலலாம் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டதோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 8-10% வரைக்கும் வாக்குகள் வாங்கியிருக்கோம். இன்னும் சொல்ல போனாக்க நிறைய இடங்களில் வந்துட்டு 2வது இடத்துல 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி தான் வந்திருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அது இல்லாமல் வெற்றிகளையும் நாங்கள் வந்துட்டு முதல் முறையாக அதில் பதிவு பண்ணியிருக்கோங்கிறதுனால எங்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான தேர்தலை தான் பார்க்குறேன். அதே நேரத்தில் ஒரு 12,000 இடத்துல வந்துட்டு ஒரு 8 இடம் 10 இடம் வந்துட்டு வெல்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியா அது கொண்டாட வேண்டிய ஒரு விஷயமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை தான். நாங்கள் வந்துட்டு அண்ணன் எங்களுடைய அண்ணன் சொல்றது போல இது வந்துட்டு ஒரு விதைக்கிறதுக்கு உண்டான தருணமாக தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். எல்லா நாட்களும் வந்துட்டு அறுவடைக்கான நாட்கள் கிடையாது, ஆனால் எல்லா நாட்களும் விதைக்கிறதுக்கு உண்டான நாட்கள். உங்களுடைய கருத்துக்களை மக்களை நேரடியாக சந்தித்து விதைத்து கொண்டே இருங்கள் அப்படிங்கிறது தான் எங்கள் அண்ணன் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கும். அதன் அடிப்படையில் நாங்கள் வந்துட்டு எங்கெல்லாம் நின்னோமோ அங்கெல்லாம் வந்துட்டு வீடு வீடாக சென்று எங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்து அதன் மூலமாக இப்போ நாம் தமிழுக்கு கிடைச்சிருக்க வெற்றிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்தில் கூட ஒரு பைசா கூட காசு கொடுக்காமல், சாதிய அடையாளப்படுத்தாமல், அதே போல் வந்துட்டு ஒரு பரிசு பொருட்கள் கொடுக்காம, எந்த ஒரு வன்முறையிலும் ஈடுபடாம கிடைத்த வெற்றி தான் அந்த நாம் தமிழருக்கு கிடைத்த வெற்றி. இல்ல, அதுக்கு எதிராக வர்றீங்க, அது உங்களுக்கான உரிமை, அதுல பிரச்சனை இல்ல. நான் சொல்லி முடிச்சறேன் இல்ல, இதெல்லாம் காரணங்களா தானே பார்க்க முடியும். இல்ல, அதுதான் நான் சொல்லி முடிச்சறேன். அந்த இடங்கள்ல கூட எங்களை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவும் அதிமுகவும் வந்துட்டு இந்த வன்முறைகளை ஈடுபடுறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு காசு கொடுக்கறதா இருக்கட்டும், பொருட்கள் கொடுக்க, இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் வந்துட்டு ஒரு மனசுல மாற்றம் வந்து, காசு அவர்கள் கொடுத்திருந்தால் கூட மக்கள் வந்துட்டு மனசுல மாற்றம் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா, இதை வந்துட்டு நான் ஒரு மிகப்பெரிய புரட்சியா தான் பாக்குறேன். நான் அந்த இடங்கள்ல நடந்த ஒரு மிகப்பெரிய புரட்சியா தான் சொல்றேன். இல்ல, இதை அண்ணன் சொன்ன பாடையில விதைக்கிறோம்னு சொல்றீங்க கடந்த, இல்ல அதான் சொல்றேன், விதைக்கிறோம் இல்லையா. நாடாளுமன்ற தேர்தல் களம், சட்டமன்ற தேர்தல் களத்துல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா நாம் தமிழர் கட்சி கொடுக்கறீங்க, எல்லாருமே அதை பெருசா பேசுறாங்க. இப்ப இந்த தேர்தல் களத்துல அது அப்படியான ஒரு நம்பிக்கை மக்களத்துல இருந்து உங்க கட்சி மேல வெளிப்படலையே, அதனாலதான் நான் அதை வந்து படுதோல்வின்னு சொன்னேன். நான் நாம் தமிழர் கட்சியவோ இல்ல மற்ற வளரும் கட்சிகளை நோக்கி உள்நோக்கத்தோடு சொன்ன வார்த்தைகளும் கிடையாது, அதையும் நான் தெளிவுபடுத்த விரும்பிடுறேன். நீங்க வளர்றீங்கன்னா ஜனநாயகத்துக்கு வந்து அது நல்லதுதான், எந்த கட்சியா இருந்தாலும் யார் வேணாலும் ஜனநாயகத்துல தேர்தல் வெளிக்கு வரலாம், கண்டிப்பா அவங்க மக்களின் நம்பிக்கையை பெறலாம். ஆனா பெற முடியாம போனதற்கு என்ன காரணம், இவ்வளவு தத்துவார்த்தம் ரீதியா சொல்றீங்க, தமிழ் தேசியத்தை விதைத்த விதைகள் இருக்கு இல்லையா, எந்த இடத்துல தேங்கி நிக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். நாங்க விதைத்த விதைகள் இருக்கு இல்லையா, அது ஓரிரு இடங்கள்ல துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு. இது வந்துட்டு அறுவடைக்கான காலம் கிடையாது, நிச்சயமாக துளிர்விட ஆரம்பிச்சிருக்கிறது. இதை நாங்கள் பாதுகாத்து இதை வந்துட்டு வளர்த்தெடுத்து நாங்கள் வந்துட்டு அறுவடையா பண்றதுக்கு உண்டான காலம் நீண்ட காலம் இருக்கு. மக்களை வந்துட்டு இப்ப இவங்க சொல்றாங்க பாருங்க, பணம் கொடுக்கறது மட்டும் வந்துட்டு ஒரு வெற்றியை தீர்மானிக்கிறது இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சர்வசாதாரமா சொல்லிட்டு போறாங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, பணம் கொடுக்கறது தான் தீர்மானிக்கிறது இல்லை இல்ல, அப்புறம் ஏன் பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இவர்கள்ட்ட யார்ட்டையுமே பதில் கிடைக்கிறதே இல்லை. என்கிட்ட நான் எந்த விவாதத்தில் கேட்டாலும் அப்புறம் ஏன் பணத்தை கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அது நாங்கள் கொடுக்குறது இல்லை, எங்கள் கட்சிக்காரர் அவராக கொடுத்துக்கிறாரு அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு அவர் வந்துட்டு ஒரு ஊழல் பண்ணுறாரு, நாளைக்கு அவர் ஒரு ரவுடிசத்தில் ஈடுபடுறாருன்னா அவருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க, அவர் கட்சிக்காரர் அவர் செய்கிறாரு, ஆனால் நாங்கள் எங்கள் கட்சி அப்படி செய்யாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஏற்புடைய ஒரு வாதமாக இது. கட்சிக்காரர் அப்படி செய்கிறாருன்னா நீங்கள் தானே அதை தடுத்து நிறுத்தணும், பண்ணக்கூடாதுங்கிறத தடுத்து நிறுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நீங்கள் அதை கைவிட்டுட்டு கட்சிக்காரர் அப்படி செய்கிறாருங்க அதனால் இதை வந்துட்டு கண்டுக்க வேண்டாம்னு சொல்கிறது வந்துட்டு எந்த விதத்தில் ஒரு ஏற்புடைய வாதமாக இருக்கும் அப்படிங்கிற